பக்தி நம்ம வந்து எப்படி செய்யறது, இறைவனுடைய இறைவன் மீது அன்பின் ரீதியாக அவர்கள் இருக்கக்கூடிய பாசத்தின் ரீதியாக நம்ம வந்து பக்தியை செய்ய வேண்டும் என்று 9வது அத்தியாயத்துல பார்த்தோம். சோ அது மேலும் என்ன சொல்றாரு, மண்மனா பாவ மத் பக்தா மத் யாஜிமா நமஸ்குரு, எப்பொழுது என்னை பத்தி சிந்தித்து என்னை வந்தனம் பண்ணி எனக்கு வந்து சேவைகள் செய்து என்னுடைய பக்தனாக என்று 4 விஷயத்தை வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த பக்தியை அந்த பாஸ்வேர்டை இதுதான், இப்படிதான் நீ வந்து பாய்க்க வேண்டும். அத கூட சொன்ன உடனே வந்து நம்மளுக்கு சந்தேகங்கள் வரும். பக்தியை பத்தி சொல்றாருனாக்கா வந்து அந்த பக்தியை பயிற்சி பண்ணக்கூடியவன் ஒருவன் இருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? இப்ப சட்டை இருக்கு, சட்டை மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், சட்டையை போடுவதற்கு ஒரு நபர் வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க, அந்த சட்டை சைஸ் அவங்க உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி சைஸுக்காக வந்து வாங்கி போடுறோம் நம்ம சட்டையை. அதே போல இந்த பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய பக்தனுக்கு என்ன தெரிய வேண்டும், சட்டை வாங்குறோம்னா சட்டை சைஸ் தெரியணும், நம்மளுக்கு பத்துமா இல்லையான்னு தெரியணும். சோ இந்த பக்தியை பயிற்சி பண்ண போறோம்னா நம்ம இந்த பக்தியை பத்தி தெரியணும். அப்படின்னாக்கா வந்து அந்த பக்தி நம்ம யாருக்காக செய்கிறோம் என்றால் பகவானிற்காக செய்கிறோம். அவரை பத்தியும் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டும். அதைதான் வந்து இங்க சொல்லுவாரு, அவருடைய பூரணத்தின் வைபவம், அவருடைய வைபவங்கள் அனைத்தையும் வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்த அத்தியாயம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் எதை எதையை பார்த்தா கிருஷ்ணனுடைய ஞாபகம், இறைவனுடைய ஞாபகம் வர வேண்டும் என்று இந்த அத்தியாயம் முடிவில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். முதல்ல வந்து இந்த ஆரம்பத்திலே வந்து பகவான் என்றாலே வந்து 6 கல்யாண குணங்களை வந்து உடையவர், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். இதை பத்தி ஐஸ்வர்யஸ்ய சமகிருஷ்ய வீரியஸ்ய சிசஸ்ரியா ஞான வைராகயோஸ்தைவ சன்னம்பக இதிங்கனா விஷ்ணு புராணத்தில் வந்து சொல்லப்படுகிறது. இது வந்து யாரு சொன்னானாக்கா வந்து பராசர், அதாவது வந்து வியாசருடைய தந்தையார். சோ அப்ப வந்து என்ன சொல்றாங்க, முதல்ல வந்து அழகு, இவரை விட அழகான ஒரு யாருமே கிடையாது. இன்றைக்கும் நம்ம வந்து அவருடைய விக்கிரக ரூபத்தை பார்த்தாலும் சரி, அவருடைய படத்துடைய ரூபத்துல பார்த்தாலும் சரி, அவருடைய அழகை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, பல இடங்களில் ஆச்சாரியர்களும் சரி புராணங்களும் சரி எல்லா இடத்துலையும் இவருடைய அழகை பத்தி வந்து நிறைய குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று அடுத்து வந்து புகழ், இவரை விட வந்து உலகத்தில் வந்து ஃபேமஸான ஆள் கிடையாது. நம்ம வந்து வெவ்வேறு பேர்ல வந்து வேணா அழைக்கலாம், எல்லாத்துக்கும் சாஸ் வந்து அவர் தான். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல வந்து பல நாட்டை சேர்ந்த மனிதர்கள் வந்து இந்த பயிற்சி முறையை வந்து கையாளுறாங்க. ரஷ்யா, UAE, ஜெர்மனி, சைனா, ஜப்பான் எல்லா ஊர்லயும் வந்து இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஜாதி இன பேதம் இல்லாமல் எல்லாரும் வந்து ஒருவருடைய புகழை பத்தியே வந்து பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். சோ அப்ப வந்து இந்த உலகத்திலே வந்து பார்த்தோமா ரொம்ப ஃபேமஸா இருக்காரு. இங்க மட்டும்தான் ஃபேமஸா இருக்கிறாரு கேட்டா கிடையாது. நம்ம வந்து இந்த ஹோல் கிரியேஷன், இந்த படைப்பினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது அங்கேயும் வந்து அவர் ரொம்ப வந்து புகழ் பெற்றவராக இருக்கின்றார். பிரம்மா பிரம்ம சன்னிதாவில் சொல்கின்றார், ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதான விக்கிரகா அனாதிர் ஆதி கோவிந்தா சர்வ காரண காரணம், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் ஈஸ்வர பரமகிருஷ்ணா, பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவிந்தன் என்று பிரம்மர் சொல்கிறார். ரெண்டு, மூன்றாவது வந்து செல்வம், இவரை விட வந்து செல்வந்தர் வந்து யாருமே கிடையாது. சோ ஏனென்றால் அவருடைய கொன்சோர்ட், அவருடைய மனைவி வந்து மகாலட்சுமி. சோ மகாலட்சுமி தான் வந்து செல்வத்திற்கு இருப்பிடம் என்று நம்மளுக்கும் தெரியும். நம்மளும் வந்து என்னாச்சும் கஷ்டத்துக்கு மகாலட்சுமி வந்து பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா. சோ அந்த மகாலட்சுமிக்கே அதிபதியாக இருக்கக்கூடியவர் பகவான். சோ இந்த அப்ப வந்து வேற என்ன செல்வம் இருக்கா, இந்த உலகம் அனைத்தும் வந்து அவரோட தான். முன்னாள் அத்தியாயத்துல பார்த்தோம் எப்படி இந்த நூலு மணிகள்ல வந்து இந்த நூல் எப்படி தாங்கி கொண்டிருக்குதோ அப்படி நான் இந்த உலகத்தை வந்து தாங்கி கொண்டிருக்கிறேன். எல்லாமே வந்து அவருக்கு சொந்தமாக ஆகிறது. சோ இவரை விட செல்வந்தர் யாருமே கிடையாது. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வலிமை, ஸ்ட்ரென்த், ரொம்ப பலசாலி வந்து அவரு. அவர் வந்து சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த கோவர்தனம் என்ற ஒரு மலையை வந்து தூக்குறாரு. ஏன்னா அந்த பிருந்தாவனம் அந்த கிராமத்தில் வந்து மழை நிறைய பெய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்து தவிக்கும் பொழுது உடனடியாக ஓடி போய் ஒரு பெரிய மலை, கோவர்தன மலை என்று சொல்வார்கள், அந்த மலையை வந்து 7 நாளைக்கு அவருடைய சுண்டு விரலில் தூக்கி வைத்திருந்தார் என்று
ஸ்ரீமத் பாகவதிலையும் வந்து இந்த கதையை வந்து நாம வந்து பார்க்கணும். சோ இந்த இந்த கோவர்தனம் என்னும் மலை வந்து இன்றும் வந்து இன்னைக்கு பிருந்தாவனத்திற்கு போனோமா இந்த இடத்தை வந்து நம்ம பார்க்கலாம். கோவர்தன் மலை அது வந்து பெரிய மலை, அதை வந்து தூக்கி வச்சிருந்தாரு. அந்த இடம் குறிப்புகள்லாம் வந்து இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா வந்து பிருந்தாவனத்தில் வந்து பார்க்கலாம். அது அப்புறம் ஞானம், அவர் வந்து ஞானவான், ஏனென்றால் எல்லாத்தைய பத்தி அவருக்கு தெரியும். முன்னால் நடக்கிறது, பின்னாடி, இப்ப யாரு எப்படி, எல்லாமே எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும். அதனால வந்து ஞானவான் என்று சொல்கிறோம். சோ இந்த ஐந்து குணங்களும் வந்து ஒரு சராசரி மனிதனாக நம்ம போல் ஆளுங்கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப அழகாக இருப்போம், ஆனா நம்ம தாமான்ல கூட நம்மளை பத்தி யாருக்கும் தெரியாது. சோ புகழ் கிடையாது. சோ ரொம்ப அழகா புகழாகவும் இருப்போம், நம்மளுக்கு வந்து செல்வம் கிடையாது. அப்படியே வந்து மூலம் இருந்தாலும் வந்து நம்ம உடம்பு வந்து குறைவாக இருக்கும். இருந்தாலும் ஞானம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எல்லாம் தெரியற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. ஆனா நம்மளுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா, அழகும் புகழும் கொஞ்சம் இருந்துருச்சுன்னா நம்ம கூட வந்து செருப்பு சேர்ந்து வந்துடும். அது கூட நம்மளுக்கு என்ன வச்சுக்கோ, ஏய் நான் ரொம்ப அழகுலா, என்னோட இந்த தாமரை யார் அழகா இருக்கா அப்படின்னு அந்த மன நினைப்பு வந்து வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே போல ஃபேமஸா இருந்தாங்க கம்பெனில வந்து ஒரு பெரிய பெரிய போஸ்ட் இருந்தோமா, அந்த இது தானாக வந்து அகந்தே வந்து வரும். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பாடி பில்டர் மாதிரி இருந்துமா உடனே வந்துடும், ஏய் நீ என்ன எறும்பு மாதிரி இருக்க, என்ன உடம்ப பாருலாம், மசிலை பாருலான்ட்டு பேச ஆரம்பிப்போம். சோ ஆனா கிருஷ்ணர் பாருங்க, எல்லாம் இருக்கு, அழகு, புகழ், செல்வம், வலிமை, ஞானம், இது அனைத்து இருந்தாலும் துறவு என்ற ஒரு தன்மையை வந்து குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஏனென்றால் ஐந்து விஷயங்கள் இது எல்லாத்துக்கூடையும் வந்து அவருக்கு வந்து பற்று கிடையாது. அழகு இருக்கிற நிலையோ, புகழ் இருக்கிற நிலையோ, செல்வம், வலிமை, ஞானம் இருக்கிற நிலையோ, அந்தந்த விஷயத்தின் மீது அவருக்கு பற்றே கிடையாது. நம்ம வந்து ஒரு கதையை பார்க்கலாம். குஷேலன் என்ற அவருடைய நண்பன் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு வந்து அவருடைய அரண்மனைக்கு போவாரு. அவர் ஏழை பிராமணர். கிருஷ்ணர் வந்து மன்னராக இருக்கின்றார், அழகாக இருக்கின்றார், நல்ல செல்வம் இருக்கு, எல்லாருக்கும் அவரோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரியுது. அப்ப குஷேலனை பார்த்த உடனே வந்து உடனடியாக அவர் போய் அந்த குஷேலனுக்கு வந்து உபசரணங்கள் வந்து பண்றாரு. ஏழை பிராமணன், ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு, உடனடியாக வந்து அவர் போய் பாக்குறாரு, செய்யறாரு. இதுதான் அவனுடைய துறவி தன்மையை குறிக்கும். என்னதான் பெருமைகள் இருந்தாலும் அந்த பெருமைகளோடு வந்து அவர் வந்து பந்தப்படுவது கிடையாது. நம்ம வந்து நான் வந்து உதாரணத்துக்கு யாருக்காச்சும் ஒரு 50 வழி கொடுத்துட்டுன்னா நான் ஒரு 50-100 பேருக்கு போய் சொல்லிடுவேன், ஏன்னா அவங்க 50 வழி கொடுத்தேன், நான் 50 கொடுத்தேன், நான் சொல்லுவேன் அப்படின்னு. ஆனா இவர் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் காரணகர்த்தா, ஆனா எதிர்மேலையும் வந்து பற்று கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுகிறார்கள். சோ இப்ப 10.1 இந்த ஸ்ரீ பகவான் என்ன சொல்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை எனக்கு யாராச்சும் படிங்க. தேங்க்யூ மத்தஜி. ஸ்ரீ பகவான் உவாச. யூய ஏவ மகாபாஹோ ஷ்ருணு மே பரமம் வச யத்தேஹம் இப்ரியமானய வஷக்யாமி ஷித காம்யயா. புருஷோத்திரமான முழு முதற் கடவுள் கூறினார், பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்க போகிறேன், இதனை மீண்டும் கேட்பாயாக. புருஷோத்தமரான முழுமுது கடவுளினால் பலம் பொருந்திய புயங்களுடைய அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமான நண்பன் என்பதால் திருப்பியும் சொல்றாள், எனக்கு நீ வந்து பிடித்தவனாக இருக்கின்றாய், இதுவரை நான் விளக்கியதை காட்டிலும் சிறந்த ஞானத்தை தற்போது உன்னுடைய நலனிற்காக உரைக்க போகிறேன், இதனை மீண்டும் கேட்பாயாக. அப்ப என்ன சொல்றாரு, இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல போறேன். ஏற்கனவே சொல்லிட்டாரு மிக ரகசியமான ஞானம் என்று சொன்ன பொழுது இதெல்லாம் அந்த கேட்டகரிக்கிற தான் வந்து சேருது. சோ அப்ப என்ன சொல்றாரு, சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல போறேன். அர்ஜுனா, இந்த ஞானத்தை நீ வந்து என்னிடம் வந்து நீ வந்து அமைதியாக கேட்க வேண்டும் என்று 10.1 வந்து கிருஷ்ணர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ இது வந்து கீதையில வந்து சத்துர் ஸ்லோகீர் அப்படின்னு சொல்லு, சத்துர் ஸ்லோகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சத்துர்னா 4, ஸ்லோகினா ஸ்லோகம், 4 முக்கியமான ஸ்லோகம் கீதையில். சோ ஒரு நாள் வந்து கீதை வந்து
படிக்க முடியல அப்படின்னாக்கா வந்து இந்த நாலு ஸ்லோகத்தை படிக்கிறதாச்சும் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ இந்த நாலு ஸ்லோகம் வந்து பக்தியை பத்தி, பகவானை பத்தி, பக்தனை பத்தி, மூன்றை பத்தியும் வந்து நாம் வந்து இங்க வந்து பார்க்கலாம். 10.8, 10.9, 10.10, 10.11 சத்துர் நாலு ஸ்லோகி நாலு ஸ்லோகங்கள், எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து நாலு ஸ்லோகம், 8, 9, 10, 11. சோ இது வந்து கீதையும் சத்துஸ்லோகி ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். நிறைய விஷயங்கள் இந்த நாலு ஸ்லோகத்திலே வந்து நாம வந்து பார்க்கலாம். முதல் 10.8 வந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். யாராச்சும் படிங்க இந்த ஸ்லோகத்தை. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லா இடமிருந்தும் தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். Thank you, Madhuji. Hare Krishna. அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தா சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வ பஜந்தே மாம் பூதா பாவ சமன்விதா. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. அப்ப என்ன சொல்றாரு, ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதாவது ரெண்டு உலகங்கள் இருக்கு, ஜட உலகம் ஆன்மீக உலகம், அந்த ரெண்டிற்கும் ஒரு சொந்தக்காரன், அது வந்து அவரா தான் இருக்கிறாரு. சோ அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு உலகத்திற்கும் நான் தான் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் என்னிடமிருந்து தோன்றுகின்றன. இந்த படைப்பு ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம்னாக்கா வந்து எல்லாமே இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே வந்து அவரிடம் இருந்துதான் வருகிறது. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள், அதை வந்து அப்புறம் வந்து இதை புரிந்து கொண்ட மகாத்மாக்கள், அறிஞர்கள், ஞானிகள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்ன வழிபடுகின்றன. சோ நம்மளுக்கு தெரியுது இவர் வந்து மகா ரொம்ப பெரிய ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறாரு, இவரை விட்டா நம்மளுக்கு வந்து வழி கிடையாது அப்படின்னு செய்யும் பொழுது நம்ம உடனடியாக அவருடைய பாதங்களை பிடிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், அன்பினால வந்து அவருக்கு வந்து சேவைகள், அவருக்கு பக்தியை வந்து நாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அதான் சொல்றாரு பாருங்க, இதய பூர்வமாக அப்படின்னு வார்த்தை வந்து போட்டுருக்காங்க, என்னை வழிபடுகின்றன அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இந்த 10.8 சத்துஸ்லோகில வந்து கிருஷ்ணரை பத்தி அவர் சொல்லுகின்றார், அவரை பத்தி அவருடைய பெருமைகளை சொல்றாரு. என்ன சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணகர்த்தா நானா, நானே. இதனை நன்கு அறிந்த, இதில் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் உடனடியாக இதயபூர்வமாக எனக்கு பக்தி தொண்டு செய்கிறார்கள் என்று இந்த 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் வந்து அவர் சொல்றாரு. அது சொன்ன உடனே 10.9 பக்தனை பத்தி சொல்றாரு, பக்தன் சொன்னா அவன் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை யாராச்சும் படிங்க. யாராச்சும் எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பக்தன் சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. மாட்சித்த மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதையந்த சமாம் நித்யம் துஷ்யந்திச்சா ரமந்திச்சா. எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அப்ப வந்து நம்மளுடைய நினைவு வந்து அவர் பால் இருக்க வேண்டும். ஏன்னா வந்து முன்னாடி அத்தியாயத்துல இருந்து சொல்றாரு இல்லையா, அவர் வந்து மன்மனா மாவ மத் பக்தா, எப்பொழுதும் என்னை பத்தி சிந்தித்தீர். நீங்க வந்து கொனெக்ட் பண்ணிக்கணும் அந்த ஸ்லோகத்தோட. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அப்ப என்ன சொல்றாரு, எனக்காக சேவைகள் செய்து சொல்றாரு இல்லையா. அப்ப என்ன பண்றாங்க, பக்தன் என்பவன் அவருக்காக வந்து எல்லா வகையான பக்தி சேவையும் செய்கிறான். மேலும் என்னை பற்றி தங்களுக்கு ஒரு
தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்திருப்பதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகிறார்கள். சோ இப்ப என்ன பண்றாங்க, பக்தர்கள் வந்து அவர்கள் சேரும் பொழுது கிராமிய கதைகள் பேசாம அவர்கள் வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒருவரை பத்தி பேசுறாங்க. அது வந்து பகவானை பத்தி பேசுறாங்க, காரணகர்த்தாவை பத்தி பேசுறாங்க, ஈஸ்வரனை பத்தி பேசுறாங்க. சோ அதனால என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் வந்து பேசிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்குள்ள வந்து ஒரு சந்தேகம் சந்தோஷம் வந்து வருகிறது. துஷ்யந்திச்சா ரமந்திச்சா, கேட்பதிலும் சொல்லுவதிலும் அதுல இருந்து அவர்களுக்கு வந்து திருப்தி ஆனந்தம் வருகிறது என்று சொல்றது. சோ அப்ப 10வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, என்னுடைய வந்து ஒரு ரகசியத்தை கொஞ்சம் கீழப்பா அர்ஜுனா, சொன்ன உடனே போன ஸ்லோகத்துல வந்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தா நானே, இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா நான் இருக்கும் பொழுது என்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் எப்பொழுதும் என் சிந்தனையிலிருந்து என்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அர்ஜுனா என்று சொல்லி 10:10 போகும் பொழுது அவர் வந்து என்ன சொல்றாரு, பக்தர்களுக்கு அவர் என்ன கொடுக்கின்றார், பக்தன் சொல்றோம் அவரை வழிபாடு செய்யறோம் என்று சொல்றோம், நிறைய கொடுத்துட்டாரு இதுக்கு முன்ன, இந்த கொனெக்ஷன்ல அவர் என்ன கொடுக்கிறார் என்பதை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்லோகத்தை யாரை படிங்க. பிரபு கோமதி, எஸ் கோமதி மதேஜி, தேசம் சததா யுக்தானம் பஜத்தம் பிரீதி பூர்வாகம் ததம்மி புக்தி யோகத்தாம் ஏனா மம் உபயாத்தி தே, எனது அன்பு தொண்டில் இடையாறாது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். அப்ப வந்து என்ன நடக்குது, என்ன கொடுக்கிறார் என்று சொல்றாரு, தேசம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே, எனது அன்பு தொண்டில் இடையராது. அப்ப ரெண்டு விஷயம், எனதுனாக்கா வந்து அவர் இறைவனை பத்தி சொல்றாரு, அன்பு தொண்டில் இடையராதுனாக்கா வந்து செய்யக்கூடியவர்கள் பக்தர்கள், ஈடுபட்டவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை நானே வழங்குகிறேன்னு சொல்றாரு. வேற என்ன நம்மளுக்கு உத்தரவாதம் அவர் கொடுக்க வேண்டும், என்ன சொல்றாரு, முன்னாடி ஸ்லோகத்துல அத்தியாயம் சொல்றாரு, என்னுடைய சிந்தனையில் நீ வந்து உயிரை விடும் பொழுது நீ வந்து என் லோகத்தை வந்து அடைகிறாள் சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, என்னிடம் வந்து அடைவதற்கான ஞானத்தை நானே கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. அப்படின்னாக்கா வந்து பக்தர்கள் என்பவர்கள் வந்து இந்த பகவானை பத்தி அவருடைய பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் போன அத்தியாயத்துல பார்த்தோம், இருப்பதை காத்து மற்றதை கொடுத்து அவர் வந்து என் பக்தர்களை காக்கின்றார். மற்றொரு ஸ்லோகத்திலையும் பார்க்கலாம், கௌந்தேயா பிரதிஜானாகி நாமே பக்தியா பிரணஷதி, என்னுடைய பக்தர்கள் வந்து நெவர் பெரிஷஸ், டிவோட்டிஸ் நெவர் பெரிஷஸ், அவர்கள் எதுவுமே ஆகாது அர்ஜுனா அப்படின்னு வந்து வேறொரு ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இப்ப மீண்டும் அந்த உத்தரவாதத்தை அவர் கொடுக்குறாரு, என்னிடம் சேவை செய்யக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு வந்து என்னை வந்து அடைவதற்கு, என்னை வந்து அடைவதற்குன்னா இந்த தற்காலிகமான கவலகரமான உலகத்தை விட்டு ஆன்மீக லோகத்திற்கு போவதற்கு நானே அறிவை கொடுக்கின்றேன். நம்மளே யோசிச்சு பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து கரையேற போறோம் என்று நம்ம வந்து ரொம்ப கவலையாக கூட இருப்போம். நான் வந்து ஒரு இடத்துல ஒரு வாட்டி எங்கேயோ போய் கிளாஸ் கொடுக்க போயிருந்தேன். அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு வயசான ஒரு ஐயா, அவருக்கு வந்து 70+ இருக்கும்னு நினைக்கிறேன் கணிப்புக்கு. அப்ப வந்து கிளாஸ் முடிஞ்சா ரெண்டு பேரும் கேள்வி கேட்கிறாரு, ரொம்ப இவ்வளவு சொல்றீங்க, சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் இதெல்லாம் செய்ய எனக்கு 70 ஆச்சு பிரபு, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, இல்ல இதெல்லாம் செஞ்சாதான் நீ வந்து கிருஷ்ணர்கிட்ட போக முடியுமா பிரபு நம்ம கேக்குறாரு. அப்ப வந்து இந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு, அவர் மேல நம்ம வந்து அன்புடன் இந்த காரியங்களை செய்யும் பொழுது மற்றது தேவையான அனைத்தையும் வந்து அவரே வந்து கொடுக்கின்றார், தேவையானதுன்னா வேண்டிய ஞானத்தை அவர் வந்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இவ்வளவுதான் கொடுக்கிறாரா என்பது கேட்டா கிடையாது, வேற ஒன்னொன்றும் கொடுக்கின்றார். இந்த 11வது ஸ்லோகத்தில் வந்து நம்ம பார்க்கலாம், இது யாராச்சும் படிக்கிறீங்களா, ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ மதஜி, ஹரி கிருஷ்ணா.
அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தில் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமெனும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கிறேன். நாசையாமி ஆத்மபாவோஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக அவர்களிடம் விசேஷ கருணையை காட்டுவதற்காக இந்த ஸ்லோகத்தை நான் வந்து ஒரு இடத்துல போய் பேசும்பொழுது அப்ப வந்து ஒருத்தர் வந்து என்ன கேள்வி கேட்கிறாரு, அப்ப கடவுள் வந்து பாரபட்சம் பாக்குறாரு இல்லவா, விசேஷ அவர்களிடம் விசேஷ கருணைனாக்கா வந்து செலப்பட்ட சில பேருக்கு மட்டும்தான் அவர் கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டா, அது வந்து எப்படி நம்ம பாக்கணும்னாக்கா வந்து வீட்டுல தந்தை இருக்கிறாரு, தந்தைக்கு வந்து 4 பிள்ளைகள், எல்லா குழந்தைகள் மேலேயும் தந்தைக்கு பாசம் இருக்கு. ஆனா அது ஒரு தரப்பான், அது வந்து அப்பா சொல்றதா வந்து அப்படியே கேட்பான் வந்து அந்த பையன், அந்த பையன் மேல ஸ்பெஷலான ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் அந்த அப்பாவுக்கு இயல்பு. அதே போல நாம் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் நண்பனாக இருதயத்தில் இருக்கின்ற என்று சொல்றாரு. அதே சமயத்தில் அவர் கேட்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது, ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க, அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, அது நம்ம செய்யாத போகும் பொழுது நம்ம வந்து அதனால வந்து பிரச்சனையில மாட்டும் பொழுது அப்ப யோசிப்போம். இப்ப வந்து கிருஷ்ணர் நம்ம நன்மைக்கு சொல்றாரு ஒரு விஷயத்த, சோ அந்த விஷயத்தை யார் வந்து பயிற்சி பண்ணிக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் பிடிச்சமான பக்தர்கள் ஆகிறார்கள், அதுதான் அதனுடைய தாற்பயம். அப்ப வந்து அவர்களது இதயத்தில் வசிக்கும் நான் வந்து அவர்களது இதயத்தை மட்டும் இருக்கிறாரா கிடையாது, எல்லா இதயத்திலும் தான் இருக்கிறாரு, எல்லா இதயத்திலும் தான் இருக்கிறாரு. சோ நம்மளுடைய பங்களிப்பு, நம்ம என்ன செய்யறோம் எப்படி செய்யறோம் அப்படின்னு வச்சுதான் வந்து மேற்கொண்டு விஷயங்கள் நடக்கும். அப்ப என்ன பண்றாரு, அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுரனிடம் தெய்வத்தினால் அளிக்கிறேன். ஒரு இடத்துல வந்து இருட்டு எப்பவுமே இருக்குன்னா லைட் தட்டினா உடனடியாக இருட்டு போய் வெளிச்சம் வந்துடும் இல்லையா. இப்ப நம்மளுக்கு ஏன் இருட்டு, நம்மளுக்கு ஏன் கவலை, நம்மளுக்கு ஏன் எப்பொழுதுமே வந்து வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னாக்கா வந்து நம்ம ஒரு சொந்த சிந்தனையில இருக்கின்றோம், அதாவது வந்து கவலையாக இருப்போம் எப்படியா வேணாலும் இருக்கலாம். அப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணரு, இந்த கவலையை போக்குவதற்கு ஞானம் என்னும் சுடர் விளக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இந்த இருளை போக்குவதற்கு ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு அவரே வந்து அந்த எல்லா விஷயத்தையும் வந்து கொடுக்கின்றார். நம்மாழ்வார் சொல்கிறார், இருள் தருமா ஞானத்தில் இன்னொரு பிறவி யான் வேண்டேன்னு சொல்றாரு. இந்த உலகமே இருள் சூழ்ந்த ஒரு உலகம் வந்து சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு. இருள் தருமா ஞானத்தில் இன்னொரு பிறவி, இதற்கு மேல நான் வந்து இங்க பிறக்கணுமா கிருஷ்ணா அப்படின்னு வந்து நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில வந்து சொல்றாரு. அதே போலதான் இங்கேயும் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, கவலைப்படாதீங்கப்பா, என்னை வந்து அடைவதற்கான வழியையும் நான் காட்டி கொடுக்கின்றேன், உங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பதற்காக அந்த விளக்கையும் நானே வந்து ஏற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி இருக்கிறாரு. இந்த 4 ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கவலையாக இருக்கும் பொழுதும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் சரி, இல்ல கீதையை வந்து திடீர்னு படிக்கணும், எப்பவுமே கீதை வந்து சீக்வன்ஷியலா படிக்கிறது வந்து வெரி வெரி குட், முதல் அத்தியாயத்துல இருந்து ஆரம்பிச்சு அது இன்ட்ரோடக்ஷன் பேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு, ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் பேஜ்ல வந்து ப்ரோபா இந்த விளக்குறையை கொடுப்பாரு, இந்த சண்டே வந்து எதனால நடக்குது வந்து ரொம்ப சமரி கொடுப்பாரு. அப்ப 1வது, 2வது, 3வது அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டு வரணும். திடீர்னு நீங்க வந்து கீதை படிக்கணும் அப்படின்னு தோன்றும் பொழுது இந்த 10வது அத்தியாயம் 8, 9, 10, 11 நீங்க படிச்சு பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் வந்து இந்த 4 ஸ்லோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு ஆறுதல் வந்து கொடுக்கும். நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க என்கிட்ட தாராளமா ஃபீட்பேக் பண்ணுங்க, படிச்சு பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை குறித்து வச்சுங்க. சாப்டர் 10 டெக்ஸ்ட் 8, 9, 10, 11 4 ஸ்லோகங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்க வந்து இந்த ஸ்லோகத்தையும் இந்த அர்த்தத்தையும் பொருளையும் வந்து படிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு தெரிவு கிடைக்கும். ஸோ இந்த கீதையுடைய மகத்துவம் தான். ஸோ இதை சொன்ன உடனே வந்து அர்ஜுனன் வந்து பாக்குறாரு, ஆஹா இவ்வளவு சொல்றாரு இவரு, அப்ப இவர் யாராக இருக்க வேண்டும், கண்டிப்பாக ஒரு பெரிய நபராக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து போற்ற ஆரம்பிக்கிறார். ஓகே, இந்த ஸ்லோகத்தை யாரையாச்சும் படிங்க, இந்த 12, 13 யாராச்சும் கோமதி மாதாஜி படிங்க மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மதஜி. தேங்க்யூ. அர்ஜுனர் கூறினார், நீரே பரபிரம்மன், உன்னத இருப்பிடம், மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதி தேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மையினை நாரதர், அசீதர், தேவலர், வியாசர் முதலிய மிகச் சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளனர். இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளீர். என்னன்னாக்கா வந்து அர்ஜுன் சொல்றாரு, அர்ஜுனா உவாச்ச, அர்ஜுனா உவாச்சனா சொல்றது, பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் திவம் அஹுஷ்துவாம் ரஷ்ய சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாச ஸ்வயம் சைவ பிரவிஷ்யமே. அர்ஜுனன் கூறினார், நீரே பரபிரம்மன், உனது இருப்பிடம் மிகவும் தூய்மையானவர், உன்னத இருப்பிடம் மிகவும் தூய்மையானவர், பரம சத்தியம், நீரே நித்தியமானவர், திவ்யமானவர், ஆதிதேவர், பிறப்பற்றவர், மிக பெரியவர். உம்மை பற்றிய இந்த உண்மைகள் உம்மை பற்றிய இந்த உண்மையிலே நாரதர், அசித்தர், தேவரர், வியாசர் முதலிய மிக சிறந்த ரிஷிகளும் உறுதி செய்துள்ளன. இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்தீர்களீர் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீங்க வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய முழுமுதற் கடவுளாக இருக்கின்றீர்கள். இதை வந்து யாரெல்லாம் சொல்றா, ரிஷிமார்களும் நம்மளுடைய குருமார்களும் சொல்றார்கள் அப்படின்னு வந்து அர்ஜுனன் சொல்றாரு. ஏன் வந்து அந்த மாதிரி சொல்றாருன்னா, நம்ம வந்து இந்த சாஸ்திர பிரமாணங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வியாசரோட பங்களிப்பும் இல்ல பராசர முனியோட பங்களிப்பும் வந்து அதுல இருக்கு. சோ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதைதான் வந்து அவர் ரிப்பீட் பண்ணி சொல்றாங்க. அப்ப ஏன்னாக்கா வந்து நீங்க பாக்கலாம், நம்ம வந்து சொல்றாரு, இப்பொழுது நீரே இதனை எனக்கு அறிவித்துள்ளேன். அதாவது வந்து அங்க என்னெல்லாம் சொல்லி இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ வந்து உண்மைப்படுத்தி காட்டியிருக்கின்றீர். அங்க வந்து சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்க வந்து இங்க வந்து எனக்கு வந்து திருப்பியும் ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுன் வந்து கிருஷ்ணனிடம் சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே கிருஷ்ணர் வந்து 10:19 ஸ்ரீ பகவான் உவாச்ச, ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்ய ஆத்ம விபூத்தயா பிராத்யந்தா குருக்ஷேத்ரா நாஸ்தி அந்தோ விஸ்தரயஸ்மே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூடினால் அப்படியே ஆகட்டும், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகிறேன், ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டும் கூற போகிறேன். ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்கள் எல்லையற்றவை என்று 10:19 சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா வந்து, அதற்கு முன்னாடி ஸ்லோகத்துல வந்து அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்பாரு, அந்த கேள்விக்கு இணங்கதான் வந்து இவர் வந்து பதிலே சொல்லுவாரு. 10:17, 10:16 நீங்க படிச்சு பார்க்கலாம். 10:15 10:16, 15, 16, 17, 18 அப்ப வந்து உன்னுடைய பெருமைகளை பத்தி நீங்க சொல்லுங்க கிருஷ்ணன் அப்படின்னு வந்து அர்ஜுன் கேட்கும் பொழுது அதற்கு இணங்கதான் சொல்றாரு, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள்னா அப்படியே ஆகட்டும். அப்பனா கேள்வி கேட்டிருக்கிறார் அர்ஜுனரு, அதற்கு பதில் சொல்ல போகிறார், நான் எனது தெய்வீகமான தோற்றங்களை பற்றி உனக்கு கூறுகிறேன், அவருடைய பெருமைகளை சொல்ல போகிறேன், ஆனால் நான் முக்கியமானவற்றை மட்டுமே கூறப்போகிறேன். அதாவது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ முக்கியமானது மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் ஒரு பானை சோத்தை நம்ம வந்து பிணைஞ்சு வந்து அளவு பார்க்க முடியுமா? முடியாது. அதுதான் சொல்றாரு, ஏனெனில் அர்ஜுனா, எனது வைபவங்கள் எல்லையற்றவை. ஒரு பார்டர் இருந்தா வந்து அந்த வைபவத்தை வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு, இது வந்து ஒரு பார்டரே கிடையாது. ஊருக்கு போனமா வந்து அந்த வயல் பார்த்தமாக்கா வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தோமா கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் வந்து வயல் மட்டும்தான் தெரியும். சோ அப்படிதான், ஏன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வயல் எது வரைக்கும் போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதே போலதான் இவருடைய பெருமைகள் வந்து எல்லையற்றவை. அதனால வந்து ஒரு இரு விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன்.
அப்ப வந்து இதெல்லாம் நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். கீதையுடைய ஸ்லோகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இருக்கும். சோ நம்ம வந்து இங்க உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்மாக தான் வந்து கொடுத்துருக்கோம். சோ நீங்க வீட்டுல கீதை வச்சிருந்தீங்கன்னா நீங்க இதை படிச்சு பாத்துக்கலாம். நீங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து அதுல வந்து கொடுத்திருப்பாரு. அப்ப வந்து அவர் வந்து ஒளிகளில் ஜோதிகளில் சூரியனாக இருக்கின்றார். சூரியன் எவ்வளவு முக்கியம் இந்த உலகத்திற்கு. சூரியனும் அவதார் நட்சத்திரங்களில் நிலவாக இருக்கின்றார். மலைகளில் மேருமலைகளாக இருக்கின்றார். அசியாவற்றில் இமயமலையாக இருக்கின்றார். நீர்த்தேக்கங்களில் சமுத்திரமாக இருக்கின்றார். மரங்கள் அரச மரம், நதிகளில் கங்கை, மாதங்களில் மார்கசீஷம். மார்கசீஷம்னாக்கா வந்து மார்கழி மாதம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர். ஆண்டாள் சொல்றாங்க முதல் பாடல்ல. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாசம் மார்கழி மாசம் என்று சொல்றாங்க. அதுவும் வந்து கிருஷ்ணராக இருக்கின்றார். பருவங்களில் வசந்த காலம். சோ இது எல்லாமே வந்து நம்ம அன்றாடிக்குமோ இல்ல இது ஒரு சில விஷயத்தை அன்றாடிக்குமோ நம்ம வந்து பார்த்து இந்த விஷயத்தை வந்து நம்ம உணர முடியுது. சூரியன் இருக்கிறாருப்பா, நிலா இருக்குதுப்பா, மலை இருக்குத, கங்கை நதி இருக்குத, அரச மரம் இருக்குத அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர்றோம். சோ நம்ம உணரும் பொழுது இந்த உணர்வு வந்து எங்க கொண்டு போக வேண்டும் என்றால் இதெல்லாம் யாரு காரணகர்த்தா என்றால் இறைவன் என்று ஒருத்தர் இருக்கின்றார். மன்மனா பாவ மாட்பக்தா மாட்யாஜிமா நமஸ்குரு. போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, என்னை பத்தி எப்பொழுதும் சிந்தித்தீர். எப்படி சிந்திக்கிறது? இது ஒரு வழி. எதை பார்த்தாலும் இறைவனுடைய தோற்றமாக வந்து நம்ம என்ன முடியும் ஒன்று. அப்ப சாதுக்களுடைய கேட்டகரிஸ் வந்து விரிவுபடுத்தி காமிக்கிறார். சாதுக்களில் வியாசர், மகரிஷிகளில் பிருகுவாக இருக்கின்றேன், தேவ ரிஷிகளில் நாரதன், புரோஹிதர்களில் பிரஹஸ்பதி, சித்தர்களில் கபில முனி, அப்புறம் வந்து சிந்தனையாளர்களே உஷ்ணா என்ற இந்த சிறந்தவர்களை பத்தி சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து சொல்றாரு ஒரு பாட் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா இப்ப சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து மிருகங்கள், தலை சிறந்த மிருகங்கள் இருக்குது இல்லையா, அதுல வந்து சொல்றாரு குதிரைகளில் உச்சிஸ்ரவன், பட்டத்து யானைகளில் ஐராவதம், பசுக்களில் சுரவி, சர்ப்பங்களில் வாசுகிநாதம், நாகங்களில் ஆனந்தன், மீன்களில் சுறா, மிருகங்களில் சிங்கம், பறவையில் கருடன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நீங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து உணரலாம். இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தர் ஒருத்தர் இருக்கின்றார். தத்துவ உண்மைகளை பத்தி சொல்றாரு. புலன்களில் மனம், உயிர்வாளிகளில் இதயங்களில் பரமாத்மாவா இருக்கிறாரு, கவிதைகளில் காயத்ரி, எழுத்துக்களில் ஏன்னா ஓம் வந்து அகார அகார உகார மகார இதி அப்படின்னு சொல்லுவாங்க. உமா ஓம் வந்து அப்படிதான் வந்து ஃபார்ம் பண்ணும் சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா. சோ அது வந்து அந்த வேதம் வந்து தொடங்கும் போதே வந்து ஓம் தான் வந்து ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும். சோ இந்த ஆரம்பத்த தொடக்கத்துல இருக்கக்கூடிய ஆதி வார்த்தை அகாரத்தது நானா இருக்கின்றேன்னு சொல்றாரு. கூட்டு சொற்களில் துவந்துவா, தியானம் தன்னை அறிய விஞ்ஞானம், நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றதும் அவராக தான் இருக்கிறார். விவாத போரில் முடிவான உண்மை, பொய் பேசக்கூடாது, ஏன்னா உண்மை வந்து கிருஷ்ணராக இருக்கின்றார். அப்ப நம்ம பொய் பேசுறது இது மேல யோசிப்போம், ஓ நம்ம வந்து கிருஷ்ணரை விட்டுட்டு தப்பு பேசுறோம் அப்படின்னு யோசிப்போம். அழகா சொல்றாரு பாருங்க. சாம வேத மந்திரங்களில் பிரட் சாமம், வேதங்களில் நான்கு வேதங்கள் பிரித்து கொடுத்திருக்கின்றார் வியாசர். அதுல வந்து சாம வேதம் வந்து நானாக இருக்கின்றேன் என்று சொல்கிறார். அப்புறம் வேத மந்திரத்தை எடுத்து பேசும் பொழுது சப்தங்களில் திவ்யமான ஓம்காரம், அது வந்து ஓம்காரத்தின் ஆரம்பத்த அகாரத்தை சொன்னார். இப்ப அந்த ஓம்காரமே அவராக தான் இருக்கின்றேன் சொல்றாரு. யாகங்களில் திருநாம ஜபம், பகவானுடைய திருநாம ஜபம் வந்து பகவானாவே இருக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த நாம ஜபத்தை வந்து சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. வேதங்களில் சாம வேதமாக இருக்கின்றேன். சோ இந்த பத்தாம் அத்தியாயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒன்பதாவது அத்தியாயத்துல சொன்னது அனைத்தையும் வந்து பிராக்டிகலிட்டிக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு அவர் வந்து. சோ நம்ம வந்து ஒரு வழிபாடு செய்யறோம், நம்ம வந்து ஒரு சிந்தனையாக இருக்கிறோம். இதை தவிர்த்து எப்படி நம்ம எப்பொழுதுமே அவருடைய சிந்தனை இருப்பது, எதை நினைத்தாலும் இப்ப வந்து நான் வெயில் வெயில போறேன், வெயில் அடிக்குதுன்னா வெயில பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வேணும்னா, ஓ இது கிருஷ்ணனுடைய ஒரு கண்ணப்பா அப்படின்னு வந்து நம்ம ஞாபகம். அந்த அந்த கான்சியஸ்னஸ் தான் வந்து முக்கியம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இறைவனோட சிந்தனைகள் பார்க்கும் பொழுது செயல்படும் பொழுது நம்ம வந்து
ஒரு காரியம் செய்யும் பொழுதே வந்து நம்ம வந்து ஒரு வாட்டி பத்து வாட்டி யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து கிருஷ்ணர் பார்த்துட்டு இருக்கிறாரு, மனசுல இருக்கிற இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு, இது வந்து இப்படி இல்லையா, இது வந்து அவராதான் இருக்கிறாரு, அப்படி வந்து நம்ம யோசிக்க நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது வந்து நிச்சயமாக நடக்கும். அது வந்து சோ அதுதான் வந்து இந்த கீதை வந்து பிராக்டிக்கல்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். பக்தி செய், பக்தி செய்யன்னு சொன்னாரு. பக்தி வந்து எப்படி செய்யணும், எளிமையாக செய்வேன், பக்த அன்புடனும் பாசத்துடனும் செய் அப்படின்னு வந்து ஊதாதித்யர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு வந்து என்னை பத்தி எப்போதும் யோசிச்சு எனக்கு பக்தனாகி என்னை வந்தனங்கள் செய் அப்படின்னு சொல்றதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த 10வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் வந்து தெள்ள தெளிவாக வந்து ஒரு படம் போட்டு காமிச்ச மாதிரி வந்து காமிக்கிறாரு. சோ இப்ப என்ன ஆகுது, அர்ஜுனனுக்கு வந்து நம்மள போலியே ஒரு சந்தேகம் வரும். இவ்வளவு சொல்றாரு கிருஷ்ணரு, நான் வந்து மலையா இருக்கிறேன், நான் வந்து சூரியனா இருக்கிறேன், நான் வந்து என்னென்னமோவாக இருக்கிறேன், எனக்கு பக்தி செய்ய, நான் தான் எல்லாத்துக்கும் ஆளுநர் சொல்றாரு, அதுக்கெல்லாம் சாட்சி இருக்கணுமா இல்லையா, எல்லாத்தையும் ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா, இப்ப எதனாச்சும்னா ப்ரூஃப் கேட்போம் இல்லையா. அது மாதிரி அர்ஜுனன் வந்து 11வது அத்தியாயத்தில் எல்லாம் சரி கிருஷ்ணா சொன்னதையெல்லாம் கொஞ்சம் காமிங்க கிருஷ்ணா, ஏன்னா நீங்க வந்து எல்லாத்துக்கும் சர்வ வல்லவனார இருக்கின்ற எல்லாருமே எல்லாத்தையும் வந்து உங்களால வந்து உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும்னா இப்ப இந்த விஷயத்தையும் காமிக்கலாமே அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து பணிவாக கிருஷ்ணனிடம் கேட்கும் பொழுது 11வது அத்தியாயத்தில் இந்த விஸ்வரூபத்தை வந்து காமிக்கிறாரு. இதை அனைத்தையும் இதை விட்டு எல்லாத்தையும் வந்து விஸ்வரூபத்தில் நிறைய விஷயங்கள் விஸ்வரூபத்தில் வந்து நாம வந்து பார்க்கலாம். அது வந்து 11வது அத்தியாயத்தில் வரக்கூடிய நம்மளுடைய தலைப்பு. இது வந்து இன்னைக்கு கிளாஸ் ஒரு முடிவுக்கு வந்து வருகிறது. கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுதல், அதாவது வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்பதற்கு தகுதிகள் பகவான் என்பது பொருள். அந்த ஆறு கல்யாண குணங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தோம். சத்துஸ்லோகி ஞாபகம் வச்சுங்க, 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகங்கள். அர்ஜுனனின் பிரகடம், அதாவது அர்ஜுனன் வந்து பகவானை வந்து எல்லாத்துக்கும் காரணகர்த்தா என்று சொல்றாரு. கிருஷ்ணனுடைய வைபவங்கள் 20வது ஸ்லோகத்திலிருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். புத்தகத்தை வந்து படிச்சு பார்க்கலாம் நேரம் இருந்தா. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அடுத்த அத்தியாயத்துக்கு வந்து அர்ஜுனனுக்கு வந்து எல்லாம் ப்ரூஃப் கேட்கிறாரு. நம்மள மாதிரியே வந்து அவரும் ப்ரூஃப் கேட்கிறாரு. அந்த ப்ரூஃபை வந்து கிருஷ்ணருக்கு எப்படி காமிக்கிறாரு, காமிக்கிறாரா இல்ல சும்மா ஏதாச்சும் பேசி அப்படியே மழுப்பிடுறாரா என்பதை வந்து 11வது அத்தியாயத்துல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ இது வந்து கீதை யாருக்கு இல்லையோ நீங்க வந்து வாங்கறதுக்கு ப்ளீஸ் வாங்குங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். பாகவதம் யாருக்கு விருப்பம் இருக்கோ பாகவதம் வாங்கி வைப்பது வந்து மிக சிறந்தது. நிறைய விஷயங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பாகவதம் வாங்கலாம். ஒரு சர்டிபிகேட், உங்க குவிஸ், உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வந்து இந்த ஆர்கனைசிங் டீம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆலயங்கள் ஜெகநாத் மந்திரும் புரியுமோ. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஒரு நிறைவுக்கு வருகிறது. கேள்விகள் ஏதேனும் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, நான் பண்ணிடுறேன். ரெண்டு மூணு அனௌன்ஸ்மெண்ட். முதல் வந்து சாட்டர்டே சண்டே நாளைக்கும் நாளான்றைக்கும் கிளாஸ் கிடையாது. இந்த கீதா கியான் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ 11வது அத்தியாயம் வந்து நாம வந்து மண்டே தான் பார்ப்போம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஆனா நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வேற கிளாஸ் இருக்கு. அதாவது வந்து கீதை முழுதும் என்று கீதை வந்து ஒரு ஒரு ஸ்லோகமாக படிச்சுட்டு போறோம். போன வாரம் கூட கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அந்த கிளாஸ்ல. ஸோ அது வந்து நாளைக்கு 8 மணிக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணலாம். உங்க நோட்ஸு ப்ரீவியஸ் கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். அதோட ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 மணிக்கு வந்து இந்த புரட்டாசி மாதத்துடைய பெருமை, பகவான் பாலாஜியுடைய பெருமையை பத்தி நாம வந்து பேசிக் கொண்டு வருகிறோம். இது 4வது வாரம், 4வது சனிக்கிழமை வந்து நாளைக்கு. ஸோ இந்த வாரம் இந்த மாசம் வந்து இந்த வருஷம் வந்து 5 சனிக்கிழமைகள் வருது இந்த மாசத்துல. ஸோ 5 புரட்டாசி வாரங்கள் வந்து வரும். ஸோ இந்த 4வது வாரம் வகுப்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அது முடிந்த உடனே திங்கக்கிழமை மாலை 7:30 மீண்டும் வந்து யூனிவர்சல் ஃபார்ம், விஸ்வரூபத்தை பத்தி பகவான் என்ன சொல்கிறார் என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இல்லைன்னா கிளாஸ் ஒரு நினைவுக்கு வருகிறது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் மண்டே சந்திப்போம், இல்ல நாளைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி.
ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு, டேக் கேர்.